எல்லாம் அன்போடு பேச மேடைக்கு அழைப்பது, நான் ஏற்கனவே கூறியது போல தமிழோடு விளையாடி தமிழ் ஆசிரியரினுடைய மகனாய் பிறந்து தமிழ் ஆர்வலராக தமிழ் போற்றும் ஒரு நல்லுலகம் காக்கும் ஒரு காவல்துறை கண்காணிப்பாளராக வலம் வந்து கொண்டிருக்கும் நமது கோவை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஐயா அருளரசு அவர்களை சிறப்புரை நல்குமாறு அன்போடு அழைக்கின்றோம். உங்களுடைய உற்சாகமான அன்பான ஆரவாரமான கரவொலிகளோடு. இந்த இனிய மாலை வேளையில் இது போன்ற ஒரு மிகச்சிறந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கின்ற வேளையிலே அதற்காக பின்புலமாக இருக்கின்ற வரவேற்புரை நல்கி அமர்ந்திருக்கின்ற கலைமாமணி முனைவர் பாலரமணி அவர்களே, ஒவ்வொருடைய வெற்றிக்கும் கண்டிப்பாக யாரோ ஒருவர் பின்னால் இருப்பார். பாலரமணி அவர்களுடைய வெற்றிக்கு அம்மா ஆண்டாள் பிரியதர்ஷினி அவர்கள் இருந்தார்களா, இல்லை இவருடைய வெற்றிக்கு அவர்கள் இருந்தார்களா என்று கூற இயலாது போல இந்த விழாவினை ஏற்பாடு செய்ய பாண்டிச்சேரியிலிருந்து வந்துள்ள திருமதி ஆண்டாள் பிரியதர்ஷினி அவர்களே, இங்கு சிறப்பு விருந்தினராக தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற பிஎஸ்ஆர் வணிகக் குழுமத்தினுடைய தலைவர் ஐயா பி எஸ் ரங்கசாமி அவர்களே, வானம்பாடி கவிஞர்களாக விளங்கி கொங்கு நாட்டிற்கு ஒரு புகழை சேர்த்த கவிஞர் புவியரசு ஐயா அவர்களே, இங்கு இது படைப்பாளிகளுடைய உலகம், எல்லோருமே படைப்பு பிரம்மாக்கள். அந்த வகையிலே இங்கே பல புத்தகங்களை எழுதி வெளியிட உறுதுணையாக இருந்துள்ள திரு கே எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்களே, திருமதி அகிலா புகழ் அவர்களே மற்றும் திருமதி செல்லம்மாள் அவர்களே, அது மட்டுமல்லாமல் சென்னை வணிகக் குழுமத்தினுடைய பெருமதிப்புக்குரிய திருமதி மீனாட்சி அம்மா அவர்களே, கற்றறிந்தோர் அவையாக பல்வேறு பேராசிரியர்களும் படைப்பாளிகளும் பெண் கவிஞர்களும் வீற்றிருக்கின்ற கோவை மாநகரனுடைய பார்வையாளர்களாக வந்துள்ள அனைத்து நல்ல உள்ளங்களை அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இனிய வேளையிலே இது போன்ற ஒரு பெண்களுக்கான ஒரு கவிதை மேடை என்கின்ற போது, அதுவும் 4 நாட்களுக்கு முன்பாக காலையிலே நான் வீட்டில் இருக்கிற போது என்னுடைய துணைவியார் இன்றைக்கு 10:45 வந்து ஒரு மிகப்பெரிய சொற்பொழிவு ஒன்று, இணையதள சொற்பொழிவு இருக்கிறது, நான் கிளம்புறதுக்கு லேட் ஆயிடுச்சு, அப்போ 10:45 வந்து யார் பேசுகிறாங்க அப்படிங்கிற போது அம்மா அவர்கள் நாமக்கல்லிலிருந்து ஆண்டாள் பிரியதர்ஷினி அவர்கள் தங்களுடைய உரையை தொடங்கினார்கள். அவர்களால் நான் அலுவலகத்துக்கு செல்ல வேண்டியது கொஞ்சம் லேட்டானது தான் சொல்லணும், ஏனென்றால் இப்போது அங்கே தமிழ் மன்றம் சார்பாக தமிழ் துறையின் சார்பாக அங்கு நடந்த ஒரு விழா உலகம் முழுவதும் ஒளிபரப்பப்பட்ட போது என்னுடைய துணைவியாரும் அந்த கல்லூரியினுடைய தமிழ் பேராசிரியர் என்கின்ற முறையிலே அவர் இங்கிருந்து அட்டன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது எதற்காக சொல்கிறேன் என்றால், அதன் பிறகு அடுத்த நாள் பார்த்தா எங்கள் குடும்பத்தில் ஒருவர், நான் ஓய்வு பெற்ற காவல் கண்காணிப்பாளர் புகழேந்தியாவை சொல்கிறேன், அடுத்த நாள் இது மாதிரி பேசி நீங்கள் வரணும், ஏனென்றால் இது வந்து எங்களுடைய காவல்துறை தலைவர் திரு பெரியய்யா அவர்கள் வரவேண்டிய மேடை, இன்று மிக முக்கியமான ஒரு அலுவல் சேலத்திலே இருக்கின்ற காரணத்தினால் அவர் வர முடியாது என்கின்ற சூழலிலே நீங்கள் இவரை கூப்பிடுங்கள், வந்து விடுவார். நான் தவிர்த்து பார்த்தேன், ஏனென்றால் இது என்னுடைய பகுதி இல்லை,
நகரப்பகுதிக்கு வந்து நான் பொறுப்பு என்று சொல்ல முடியாது. இருந்தாலும் எந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இல்லை என்றாலும் நான் வருகிறேன் என்று சொன்னேன். அப்போது இந்த பத்திரிகைகளை பார்க்கும்போது, அழைப்புதலை பார்க்கும்போது, ஐயா கவிஞர் புவியரசு அவர்கள் வருகிறார் என்கின்ற போது மற்றற்ற மகிழ்ச்சி. ஏனென்றால் 30 ஆண்டு காலத்திற்கு பின்னால் நான் பின்னோக்கி பயணிக்க ஒரு காரணமாக இருந்தவர் அவர். அவருக்கு தெரியாது. ஏனென்றால் அவரை அழைத்து எங்கள் தமிழ் மன்றத்திலே கோவை தொழில்நுட்பக் கல்லூரியிலேயே சிஐடியில் அவர் வச்சு தான் முதல் நிகழ்ச்சியை நாங்கள் பண்ணணும். இது 30 ஆண்டுகளுக்கு முன்பு நிகழ்ந்த நிகழ்வு. ஏன்னா அப்போது நான் சிஐடியினுடைய தமிழ் மன்ற செயலாளராக இருந்தபோது அந்த வருடம் ஒரு கையெழுத்து, ஒரு சிறு இதழ் ஒன்று வரணும்னு சொல்லி, கடைசியில் அந்த இதழ் வேண்டாம் நம்ம பிரிண்ட் பண்ணியே அனுப்பிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிற்றிதழாக வெளியிட்ட போதும், அப்போது கோவையில் உள்ள அறிஞர்கள் பழகிய பிறகு 30 ஆண்டுகளுக்கு பிறகு தான் இந்த ஊருக்கே மறுபடியும் வரேன். இதுதான் முதல் மேடை. ஏனென்றால் இப்போ நடந்த நிகழ்வுகள் அனைத்துமே இணையவழி கருத்தரங்களாக இருந்ததினாலே 4-5 கல்லூரிகளில் இணையவழி சொற்பொழிவு ஆற்றிவிட்டோம். ஆனால் முதல் மேடை என்று வருகின்ற போது இது மிக முக்கியமான மேடையாகவும், அதுவும் அத்தனையும் கவிஞர்களும் பெரிய அறிஞர்களும் இருக்கின்ற இந்த மேடையிலே எம்மை அழைத்து பெருமையை சேர்த்ததற்காக அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அம்மாவுடைய பேச்சாகட்டும், இல்லை கவிஞர், சமூக செயற்பாட்டாளர், எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம், மனநல ஆலோசகர், அவங்க அகிலா அவர்களுடைய எழுத்தாகட்டும் பார்த்தோம் அப்படின்னா, எனக்கு இந்த பெண்ணியவாதிகள் மீது எனக்கு ஒரு சிறிய கோபம் உண்டு. ஏனென்றால் நிகழ்வுக்கும் இப்போது நடந்து கொண்டு இருக்கின்ற செயலுக்கும் நிறைய வேறுபாடுகள் இருப்பதாக நான் உணர்கிறேன். இதற்காக வருவதற்காக ஒரு கணக்கு எடுக்க சொன்னேன் எங்கள் அலுவலகத்தில். இந்த ஆண்டு எவ்வளவு தற்கொலை மரணங்கள் வந்து கோவை மாவட்டத்திலே நிகழ்ந்திருக்கிறது, நான் நகரத்தை சொல்லலை, அந்த எண்ணிக்கையை பார்க்கும்போது எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியம். 3 வகையான தற்கொலைகளை மட்டுமே நான் எடுத்திருக்கிறேன். விஷம் அருந்தி சாவது, தூக்கிலிட்டு சாவது, தீ வைத்து கொண்டு சாவது. மிக ஆச்சரியமான உண்மை என்னவென்றால், 439 பேர் ஆண்கள், 129 பேர் பெண்கள். இப்போது யாருக்காக நாம் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற பெரும் பொறுப்பு பெண்ணியவாதிகளுக்குத்தான் இருக்கிறது. ஏனென்றால் இதில் இந்த 129 பிரித்து பார்த்தோம்னா 70 வந்து குடும்பத் தகராறு. இப்போ நேற்று ஒரு இன்றைக்கு பேப்பரில் பார்த்துருப்பீங்க, செல்ஃபோனை அதிக நேரம் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு அம்மா திட்டினதுக்காக ஒரு பொண்ணு வந்து தூக்கிலிட்டு இறந்துருப்போம். இதை இன்னும் அதிகப்படுத்தி கொண்டு போனால் எத்தனை வகையான மரணங்கள், காரணம் இல்லாமல் மரணங்கள். எனக்கு தெரிந்த ஒரு, நான் பார்த்த ஒரு செய்தி, நீட் தேர்வுக்காக பெண் படிக்கிறாள், ஒரு ஆசிரியர் மிகச்சிறப்பாக அவரை வழி நடத்துவாள் என்று நம்பி வேறொரு ஊருக்கு அந்த ஆசிரியரிடம் இந்த பெண்ணை அனுப்பி வைக்கிறாங்க. நீட் தேர்வு முடிஞ்சிருச்சு, அந்த இடைப்பட்ட 1.5 ஆண்டுகள் எப்போதெல்லாம் அவர் சொல்லுகிறாரோ அந்த விடுமுறை தினத்திலே ஒரு நகரத்திற்கு வர வேண்டும். பெற்றோர்கள் அந்த பெண்ணை கூட்டிக்கொண்டு 2 நாட்கள் வீட்டில் இருக்க வைத்து மறுபடியும் அவரிடம் ஒப்படைத்து விட வேண்டும். படிக்கின்ற பள்ளி கேரளாவில் உள்ள ஒரு பள்ளி.
ஒன்றரை வருடங்கள் முடிவிட்டது. அதன் பிறகு நீட் தேர்வும் எழுதியாச்சு. வீட்டில் இருக்கிறார்கள். இரவு 2 மணிக்கு அந்த குழந்தை, ஏனென்றால் 16 வயசு, அம்மாவுடைய கழுத்தை அறுத்து கொண்டிருக்கிறாள். அரை தூக்கத்திலே ஒரு சின்ன சத்தம், அப்பாவிற்கு ஒரு திடீரென்று முழிப்பு. அவர் எப்பவுமே எந்திரிக்காதவர். எந்திரிச்சு ஒரே உதைதான் விட்டார். பொண்ணு போய் அந்த பக்கம் விழுந்தா. அவளை ஒரு அறையில் வைத்து சாத்தி விட்டு அதன் பிறகு உடனடியாக ஃபஸ்ட் எய்டுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனாங்க, புழக்கி வச்சிட்டாங்க. இதெல்லாம் ஒரு 4 மணி நேரத்தில் நடைபெற்ற பிறகு அதன் பிறகு அந்த பெண்ணை வெளியில் கூப்பிட்டு என்ன நடந்தது அப்படின்னு சொல்லும்போது பார்த்தா பீரோ திறந்திருக்குது, வெளிக்கதவு திறந்திருக்குது, பொண்ணோட செல்ஃபோனை பார்க்குறாங்க. இரவு 12 மணிக்கு வந்த அழைப்பு அந்த ஆசிரியரிடமிருந்து வந்த அழைப்பு. என்ன அழைப்பு என்றால், உங்கள் அம்மாவையும் அப்பாவையும் கொன்று விட்டு வீட்டில் அவங்க பணம் வச்சுருந்தாங்கன்னா அந்த 5 லட்ச ரூபாய் எடுத்து கொண்டு வந்து வெளியில் வெய்ய, அப்புறம் நான் உன்னை கூப்பிட்டுக்கிறேன். இந்த பொண்ணு முதல்ல பீரோவை திறந்து 5 லட்ச ரூபாயை கொண்டு போய் வாசலில் வச்சுட்டு அதன் பிறகு அம்மாவுடைய கழுத்தை எடுத்துட்டான். அப்பா தப்பிச்சிட்டார். இதை எதற்காக நான் பதிவு செய்கிறேன் என்றால், சில நாட்களுக்கு பெண்ணிய எழுத்தாளர்கள் பேனாவை மூடி வைத்துவிட்டு பள்ளிகளுக்கு சென்று குழந்தைகளுக்கு பாடம் எடுத்தால் நல்லா இருக்கும். ஏனென்றால் இந்த செய்ய வேண்டிய வேலையை தாய் செய்யவில்லை, இதை செய்ய வேண்டிய வேலையை ஆசிரியர்கள் செய்யவில்லை. ஆசிரியர்களும் தாயும், இரண்டாம் தாயுமாக இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் செய்யாத போது சமுதாயத்தில் இருக்கக்கூடிய யாராவது ஒருவர் செய்துதான் ஆகுதா? நெவர் டூ லேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது கூட நமது குழந்தைகளை நாம் காப்பாற்றவில்லை என்றால் அடுத்த தலைமுறை மிக கொடுமையான தலைமுறையாக இருக்கப்போகும். அந்த வழக்கு 2 நாள் கழிச்சு தான் எங்கிட்ட வந்துச்சு. சார், எங்களுக்கு கவுன்சிலிங் அனுப்பிச்சிட்டோம், இப்போ அந்த பொண்ணு ட்ரீட்மெண்ட்டில் இருக்கா, இதை எப்படி டீல் பண்ணலாம்? நான் கேட்ட ஒரே கேள்வி, நீங்கள் 2 பேரும் தாய் தந்தையரா? 2 பேருமே பிஹெச்டி முடித்தவர்கள், 2 பேருமே கல்லூரி பேராசிரியர்கள். இருப்பது ஒரு பொண்ணு. ஒரு பொண்ணை ஒழுங்காக வளர்த்த தெரியாமல் வயதுக்கு வந்த பெண்ணை எந்த பள்ளியில் படித்தார் என்று கூட அவங்களால சொல்ல முடியல. ஏனென்றால் அந்த ஆசிரியர் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டான். இதற்காக ஒரே ஒரு மொபைல் நம்பரை மட்டும் வச்சு ஆந்திராவில் சித்தூர் மாவட்டத்தில் இருந்தவனை பிடிச்சிட்டு வந்து எங்கள் முறைப்படி அவனுக்கு வேண்டியது எல்லாத்தையும் செஞ்சு, ஏனென்றால் அந்த குழந்தையினுடைய பேர் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்படி என்றால் தாயினுடைய காயத்துக்கு தாயிடமிருந்து கம்ப்ளைண்ட்டை வாங்கி ரிமாண்ட் பண்ணும். ஆனாலும் நன்றி சொல்லலாம் வந்தாங்க, ஆனால் அந்த பெண் திருந்தி விட்டாளா அப்படின்னு பார்க்கும்போது 6 மாதங்கள். குடும்பம்னா என்ன, குழந்தைனா என்ன, மகளுடைய பணி என்ன, தாய் தந்தருடைய பணி என்னங்கிறத ஒரு மனநல காப்பகத்தில் வைத்து அவளை மாற்றுவதற்கு மிகப்பெரிய கஷ்டப்பட்டிருக்கிறாங்க. காரணம் என்னவென்றால், குழந்தைகளை வளர்த்துவதிலே பெற்றோர்களுக்கு இப்போது ஈடுபாடு இல்லை. இன்றைய வானொலியை விட்டுருவோம், தொலைக்காட்சியை திறந்தோம் அப்படின்னம்னா, நான் அந்த நிகழ்ச்சியினுடைய பெயரை சொன்னால் என் பேரிலே கூட நாளைக்கு ட்விட்டர் வந்துடலாம். அதனால் மிக சர்வசாதாரணமாக ஒரு நாளைக்கு அங்கே இருக்கக்கூடிய ஆண்களும் பிள்ளைகளும் மிக சர்வசாதாரணமாக கட்டிப்பிடிச்சிக்கிறாங்க. ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இது நம்மளுடைய ஹாலில் தெளிவாக நம்மளுடைய பெற்றோர்கள் குழந்தைகளுடைய நடுவிலேயே இது நடக்குது. சரி, அதற்கு அடுத்த நிகழ்வை பார்க்கலாமா அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மருமகளை கொல்றதுக்கு மாமியார் ஸ்லோ பாய்சன் வைக்கலாமா, ஃபாஸ்ட் பாய்சன் வைக்கலாமா, இது போன்ற நிகழ்வுகள். யாரை கொல்லணும், எப்படி திட்டமிடுறது,
அந்த பெண்ணை வாழ விடாமல் செய்கிறது. அங்கே இருக்கக்கூடிய அந்த கதையினில் வரக்கூடிய மதியம் 3 மணியிலிருந்து எடுத்துக்கிட்டோம்னா இருக்கக்கூடிய ஆண்கள் எல்லாரும் மிக அப்பாவிகளாக இருக்கிறார்கள். இதுவும் படைப்பாளிகள் தான். அங்கேயும் உட்கார்ந்து எப்படி வந்து அந்த கதையை நீட்டிப்பது என்பதற்காகவே படம் எடுத்து, நல்ல வேளை இதெல்லாம் வந்து பொதிகை தொகை கட்சியில் வரதில்லை, அதனால தான் நாங்களும் பார்க்கறதில்லை. நல்ல நிகழ்ச்சிகள் தான் அங்கே வருது, நல்ல நேர்காணல்கள், ஏன்னா அவர்களுக்கு என்ற ஒரு தரம் இருக்கிறது. ஆனால் வணிக நோக்கத்திற்காக வரும்போது நம்மளுடைய வரவேற்புறை வரைக்கும் எல்லாம் வந்துருச்சு. இந்த வரவேற்புறையை நாம் காப்பாற்றாவிட்டால் நம்மளுடைய குழந்தைகள் அடுத்த தலைமுறை மிக கண்டிப்பாக வந்து இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கலை நோக்கி போய்கொண்டு இருக்கிறது என்பதை நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். இந்த தவ்வை கதையில் முந்தானித்தம் புத்தகம் கொடுத்தாங்க, முழு புத்தகத்தை படிச்சிட்டியான்னு கேட்டால் 2 நாள் இருந்த பிரச்சனையிலே என்னால் படிக்கவில்லை. அங்கங்கே நுனிப்புள் மேய்ந்ததிலே ஒரு 2 வரியை நான் படித்து காட்ட வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. என்னென்னா, ஒவ்வொரு மூத்த பெண்ணும் இளையவளுக்கான தவ்வை தான். கட்டுக்கோப்பான குடும்ப அமைப்பை யாருக்காகவோ எதற்காகவோ காப்பாற்றி கொண்டே தீப்பந்தத்தை முன்னெடுத்து செல்லுகிறாள். தெரிஞ்சு எழுதுனாங்களோ இல்லை தெரியாமல் எழுதுனாங்களோ, கடைசி பக்கத்தில் இருக்குது இது, தவ்வையினுடைய கடைசி பக்கத்தில். முன்னெடுத்து தீப்பந்தத்தை எடுத்து செல்ல வேண்டியது இந்த அறிவார்ந்த சமுதாயத்திலே பெண்களாகத்தான் இருக்க முடியும். ஏன்னா பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு மனிதன் தோன்றிய போது இது முழுக்க முழுக்க வந்து பெண்ணாதிக்க சமுதாயம், மருமக்கள் வழி மான்மியமாகத்தான் இப்போதும் கேரளாவில் இருப்பது போல இருந்து கொண்டு இருந்த சமூக அமைப்பு இடைக்காலத்திலே மாற்றப்பட்டு ஆண்களுடைய ஆதிக்கத்திற்கு வந்த பிறகு ஏற்பட்ட சீர்கேடுகள் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக, இப்போ ஆண்டாள் பிரிதினேஷ் அம்மாவுடைய பேச்சை கேட்டிங்கன்னா 3 பேரை கண்டிப்பாக சொல்லிடுவாங்க. பாரதிங்கிற பேர் கண்டிப்பாக இருக்கும், ஆண்டாள் அப்படிங்கிற பேர் கண்டிப்பாக இருக்கும், அம்பேத்கர் அப்படிங்கிற பேர் கண்டிப்பாக இருக்கும், இதையும் மீறி தந்தை பெரியார் பாரதி, இவங்களுடைய பேர் இல்லாமல் அவர்கள் பேசினதே இல்லை. இதை எதற்காக இங்கே பதிவிடுகிறேன் என்றால், இது போன்ற ஆளுமைகளை சொல்லும்போது இன்னும் 1000 பெரியார் வந்தாலும் நம்மளை திருத்த முடியுமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கட்டாயம் நம்மளுக்கு இருக்குது. இதற்காக நாம் பெரியாரை தேடுவதே, நம்ம குடும்பத்திலேயே நாம் வந்து இதை உருவாக்குவதை தவிர வேறு எதுவும் வழி இல்லை. தாயால் திருத்த முடியவில்லை என்றால் ஆசிரியர் திருத்த வேண்டும், அதற்கும் வாய்ப்பில்லைங்கிற போது நான் இங்கே இருக்கக்கூடிய கவிஞர்களுக்காக கேட்கிறேன். இப்போ என்ன மனநல மருத்துவர் இருக்கிறதுனால என்னுடைய ஜூரிஸ்டிக்ஷனில் 3 மகளிர் காவல் நிலையங்கள் இருக்கிறது, 1 மனநல ஆலோசகர்கள் கூட இல்லை. அதனால் நான் இப்போது கேட்டுக்கொள்வது, நீங்கள் ஒவ்வொரு ஏரியாவுக்கும் எனக்கு 2 பேரும் 3 பேரையும் கொடுங்க. ஏனென்றால் இப்போது ஒரு சட்டம் ஒன்று வந்திருக்கு, கடந்த 5 ஆண்டுகளாகவே அந்த சட்டம் இருக்குது, 2012 இருக்குது, குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை சட்டம், போக்சோ அப்படின்னு நாம் சொல்லுவோம். நம்மெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் நம்மளுடைய குழந்தைகளெல்லாம் சேஃபாக இருக்கிறாங்க, நிச்சயமாக இல்லை. ஒரு மாதத்திற்கு முன்பாக இந்த மாவட்டத்தில் ஏற்பட்ட வழக்கை பற்றி சொல்லுகிறேன். ஒரு பள்ளியினுடைய தலைமை ஆசிரியை அந்த ஆசிரியருடைய கணவருக்கு 65 வயது, பள்ளி குழந்தைகளை 5ஆம் வகுப்பு, 6ஆம் வகுப்பு, 7ஆம் வகுப்பு குழந்தைகளை அவர் தன்னுடைய இச்சைக்கு பயன்படுத்துகிறார். பள்ளிக்கு பக்கத்திலேயே ஒரு அறை, வேற எங்கேயும் இந்த மாவட்டத்தில் தான் நடந்தது. 5-6 மாதங்களாக வெளியில் சொல்லாத அந்த குழந்தை மீண்டும் பள்ளி அக்டோபரில் திறக்கும்னு சொன்ன உடனே நான் அந்த பள்ளிக்கு போக மாட்டேன் அப்படின்னு அந்த குழந்தை சொல்லுது. ஏன் அப்படின்னு அந்த அம்மா கேட்குறாங்க. நான் போக மாட்டேன். சரி பரவாயில்ல, வேறொரு பள்ளிக்காவது நீ போ, அரசு பள்ளியிலிருந்து தனியார் பள்ளிக்கு கொண்டு போய் அக்டோபர் 1ஆம் தேதி கொண்டு, தனியார் பள்ளியினுடைய
மேலாளர் அவருடைய வாழ்வே குழந்தைகளோடு தான். நான் பள்ளி பேரை சொல்லக்கூடாதுங்கிறால நான் சொல்லலை. அவர் ஒவ்வொரு குழந்தையையும் கூட ரொம்ப அதிக நேரம் செயல்படுவார். புதுசாக வந்த குழந்தைகள் 30 பேர் தான் அட்மிஷனே ஆகியிருக்காங்க இந்த வருஷம், ஸ்கூலே திறக்கல. இருந்தாலும் குழந்தையோடு ஒரு 3 நாட்கள் 4 நாட்கள் பேசின போது 5ஆம் நாள் அவர் ஒரு ஆண் அவர்கிட்ட சொல்லியிருக்கு, ஏன் அந்த பள்ளியை விட்டு இங்கே வந்த 5 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வர அளவுக்கு என்னங்கிற போது உண்மையை சொல்லிடுச்சு. இது எனக்கு மட்டும் நிகழ்ந்ததல்ல, இன்னும் வேறு குழந்தைகளுக்கும் நிகழ்ந்துருக்குன்னு சொன்ன உடனே உடனே தாயை கூப்பிட்டு இப்படின்னு சொன்ன உடனே நாங்கள் வழக்கு போகலாம் அப்படின்ன போது மற்ற பெற்றோர்கள் மறுத்து விட இந்த பெற்றோர் மட்டும் வந்தாங்க. இருவருமே நாம் கைது செய்தோம், கணவன் மனைவி இருவருமே. ஏனென்றால் ஆசிரியர் முதல்ல போய் அந்த டீச்சர் வந்து அந்த கணவன் பண்ணினது மனைவிக்கிட்ட அந்த தலைமை ஆசிரியர் அந்த குழந்தை சொல்லுது, இதை வெளியில் சொன்னால் உன்னை அடிப்பேன்னு சொல்லி பெரம்பல 2 அடி வச்சுருக்கான் அந்தம்மா. இவர்கள் தான் இன்று அரசு பள்ளியினுடைய ஆசிரியர்களாக இருக்கிறார்கள். அந்த அம்மாவுக்கு 55 வயது. அப்போதே கணவனை வந்து வெளியில் அனுப்பிச்சு குழந்தைகள் தான் முக்கியம் என்று இருந்திருந்தால் அந்த ஆசிரியை பாராட்டி இருக்கலாம். இன்றைக்கு 1.5 மாதமாக ஜெயிலில் தான் இருக்கிறாங்க. இதை எதற்காக சொல்லுகிறேன் என்றால், 4ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு 6ஆம் வகுப்பு குழந்தைகளை கூட இன்று வீட்டில் நிம்மதியாக விட்டுவிட்டு போக முடியாத நிலைமையில் தான் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அதற்கு இது போன்ற நிகழ்வுகளுக்கு நம்ம அங்கே விட்டுட்டு வராமல் கூட்டு வரதே நல்லது. இது ஏழை பணக்காரன்கிட்ட பாகுபாடு இல்லை, இதுதான் உண்மை. நான் கோவை மாவட்டத்தினுடைய டேட்டாவை பற்றி மட்டும் சொன்னால், அப்போ முன்னேறிய மாவட்டமாக இருக்கின்ற கோவையிலேயே இப்படி இருக்கிறது என்றால் அப்போ பிற்படுத்த மாவட்டங்களிலே எப்படி இருக்கும்? அதனால் தான் நான் மறுபடியும் சொல்லுகிறேன், கவிதை எழுவதையோ 6 மாதமாவது நிறுத்திவிட்டு சமுதாயத்தொன்று. ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்லி என்னுடைய உரையை முடிக்கிறேன். சுனிதா கிருஷ்ணன், எத்தனை பேர்த்துக்கு அவங்கள பற்றி தெரியும் அப்படின்னு எனக்கு தெரியாது. சுனிதா கிருஷ்ணன் பெங்களூரை சேர்ந்தது. நாங்கள்லாம் ஐபிஎஸ் ட்ரைனிங் போயிருக்கிற போது எங்களுக்காக கிளாஸ் எடுத்தாங்க. நான் சுனிதா கிருஷ்ணன். நான் வந்து பாலியல் தொழில் ஈடுபடுகின்ற பெண் குழந்தைகளை ரெஸ்கியூ பண்ணுறது தான் என்னுடைய மிக முக்கியமான ஒரு பொறுப்பு. பிரஜ்வாலா என்பது என்னுடைய என்ஜிஓ. நான் ஒரு பெண்ணினுடைய கதையை சொல்லுகிறேன் என்று ஆரம்பித்தாங்க. 10ஆம் வகுப்பு படித்து கொண்டிருக்கிறார்கள் அந்த பெண்கள். அந்த பெண்கள் இடத்துல ஒரு விடுமுறை அப்போது ஒரு செய்தி வருது, கூட படித்த ஒரு பெண்ணுக்கு திருமணம் அப்படின்னு. உடனடியாக எல்லாம் அங்கங்கே தான் பார்க்குறோமே, 10:98 ஃபோன் பண்ணி சொல்லலான்னு சொல்லிட்டு அந்த குழந்தையும் ஃபோன் பண்ணி சொல்லிடுது. அரசாங்கத்திலிருந்து வந்து அந்த இளவயது திருமணத்தை தடுத்து விடுகிறார்கள். இளவயது திருமணம் தடுக்கப்பட்டது. இதற்கு யார் காரணம் என்பதை அரசு அதிகாரிகளிடமிருந்து அந்த பெண்ணினுடைய பெற்றோர் தெரிந்து கொண்டார்கள். 3 நாள் கழித்து இந்த குழந்தையினுடைய வீட்டுக்கு வராங்க. நீ தான் சொல்லியிருக்கிறியா? ஆமாம், நான் தான் சொன்னேன். என்னோடய கிளாஸ்மேட்டுக்கு அவருடைய விருப்பம் இல்லாமல் திருமணம் நடக்குதுன்னு கேள்விப்பட்டேன், நான் தான் சொன்னேன். உடனடியாக அந்த நிமிடத்திலேயே கடத்தப்படுகிறார். பாலியல் வன்கொடுமைக்கு 6 பேர் சேர்ந்து கற்பழிக்கிறாங்க. அதன் பிறகு 2 நாள் கழித்து அந்த குழந்தையை வந்து வீட்டிலேயே விட்டுட்டு போயிட்டாங்க. அந்த குடும்பம், ஒரே பெண் பெற்றோர், குடும்பத்தோடு தற்கொலை செய்து கொள்ளலாமா, இது முதல் எண்ணம். 2வது, இந்த ஊரை விட்டு போய் புதிதாக வாழலாமா, உன் முன்னால் இருக்கிறது 2 வாய்ப்பு அப்படின்னு அந்த பெண்ணுகிட்ட சொல்கிறாங்க. அந்த பெண் சொல்லுகிறா, நான் தவறு செய்தபோது நான் இதற்காக தற்கொலை செய்து கொள்ள வேண்டும், இதில் என்னுடைய தவறு எதுவும் இல்லை, நான் ஏன் தற்கொலை பண்ணிக்கணும், வேறு ஊருக்கு போவோம், என்னை மீண்டும் படிக்க வையுங்கள். வேறு ஊருக்கு, அடையாளம் தெரியாத ஊருக்கு போகிறாங்க,
வேறு ஊரில் போய் படிக்கிறாங்க. தன்னுடைய வாழ்வே இது போன்ற குழந்தைகளை மீட்டெடுப்பது என்று அப்போதே முடிவு செய்து கொண்டால், இதுவரை 25,000 பெண் குழந்தைகளை இந்த பிரஜ்வாலா மூலமாக எடுத்திருக்கிறாப்ல. இப்போது அவர்கள் தேர்ந்தெடுத்த அந்த குழந்தைகள் எல்லாம், யாரையெல்லாம் காப்பாற்றப்பட்டார்களோ அந்த குழந்தைகள் எல்லாம், ஏன்னா 18 வயதுக்கு மேலே நீங்கள் ஹோமில் இருக்க முடியாது. அதன் பிறகு இப்போது ஐடி கம்பெனிலையும் எல்லாத்துக்கும் அவள்தான் தாய். 2015 ஆண்டு மத்திய அரசு பத்மஸ்ரீ விருது வழங்கியது, அன்னை தெரசா விருது வழங்கியது. இதெல்லாம் சொல்லிட்டு அவங்க சொன்ன ஒரே வார்த்தை, அந்த பெண் யாருமல்ல, நான் தான் அப்படின்னாங்க. ஒரு 120 ஐபிஎஸ் ஆஃபீஸர் இருந்த இடத்துல ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டோம், இவ்வளவு கொடுமை நடந்தும் நீங்கள் ஏன் காவல்துறைக்கு போகவில்லை? போகும்னா நியாயம் கிடைக்கும்னு எங்கள் அப்பா எனக்கு சொல்லலை. அப்பா தான் முடிவெடுத்தார். ஆனால் எனக்கு ரெண்டு ஆப்ஷன் தான் கொடுத்தார். ஆனால் இன்றைக்கி நான் வந்து உலக அளவிலே நான் அழிக்க முடியாத சக்தி. எனக்கு திருமணம் தேவையில்லை, எதுவும் வேண்டான்னு சொன்னேன். பட் இருந்தாலும் அதன் பிறகு ஒரு இணைவரோடு என்னுடைய பயணம் தொடர்கிறது. 25,000 குழந்தைகளை இன்றைக்கி வந்து எந்த இடத்துல, நாங்கள் பேசி கொண்டு இருக்கிற போதே ஒரு மேடையிலேயே ஒரு ஃபோன் கால் வருது, 2 லட்சம் ரூபாய்க்கு ஒரு பொண்ணை விலை பேசியிருக்கிறோம், ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு ஒரு எஸ்பி தலைமையில் ஒரு டீம் எனக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் தான் என்னுடைய பேச்சிலே சிறு பதட்டம் இருக்கிறது, அந்த குழந்தையை காப்பாற்ற வேண்டும் என்று. ஆதலால் இது அத்தனைக்கும் காரணம் என்ன அப்படின்னா, நம்ம சமுதாயம் என்று சொல்லிட்டு போயிட முடியாது. ஈரல் கெட்டுவிட்டு என்று சொல்லுவதோடு நாம் நிறுத்திவிட முடியாது. படைப்பாளிகள் பிரம்மாக்கள் உருவாக்குவதோடு இருந்தால் மட்டும் பத்தாது. நாம் கூடவே மும்மூர்த்திகளான திருமாலையும் அழைத்து கொள்ள வேண்டும். அதுதான் என்னுடைய வேண்டுகோள். காப்பாற்ற வேண்டும் என்றால் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதை தவிர வேறு எந்த வழியும் இல்லை. அதற்கு இது சரியான மேடை இருக்கின்ற காரணத்தினாலே உங்களுடைய நேரத்தை நான் எடுத்துக்கொண்டேன். பெண்ணின் பெருந்தக்க யாவுல என்று என் ஐயன் சொன்னாலும், இன்னும் பெண்களிடத்திலே குழந்தைகளை அடுத்த சமுதாயத்தை ஒப்படைக்க வேண்டும் என்றால், பெண் கவிஞர்களாக இருக்கக்கூடியவர்கள், படைப்பாளர் இருக்கக்கூடியவர்கள், வெளியே வாருங்கள். ஒரு வருடத்திற்கு 2 பேருக்காவது உங்களுடைய அறிவுரையை சொல்லி அவர்களை உங்களால் மாற்ற முடிகிறது என்றால், ஏன்னால் 18 வயதுக்குள்ளாக திருமணம்னு போயிட்டே இருக்கிறாங்க. இந்த வருடம் மட்டும் நான் 40 வழக்குகளை போட்டிருக்கிறேன். போன வாரம் வந்து 58 குழந்தை திருமணங்கள் தடுக்கப்பட்டுள்ளதுன்னு பெருமையாக நம்ம பேசிக்கிறோம். வெளியில் தெரிந்தது இவ்வளவு தான், தெரியாதது வந்து டிப் ஆஃப் த ஐஸ்பர்க்னு சொல்கிற மாதிரி அடியிலே கலடுக்கடியே என்ன நடக்குதுன்னு யாருக்கும் தெரியாது. அதனால் சமுதாய தொண்டு செய்ய வெளியே வாருகள் என்ற என்னுடைய அழைப்பினை விடுத்து வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.